ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்காக இந்தியாவின் பல்வேறு முக்கிய நகரங்களில் ஏழுமலையான் கோவில் கட்டப்பட்டு வருதுங்க. திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் ஏழுமலையான் ஆலயங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானமே கட்டி வருதுங்க. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் சமீபத்தில் பிரம்மாண்டமான ஏழுமலையான் ஆலயம் கட்டி திறக்கப்பட்டது. சென்னையிலும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மிகப்பெரிய ஆலயம் கட்ட முடிவு செஞ்சுருக்காங்க. இப்படி கட்டப்படும் ஆலயங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படுகிறது. இதற்காக நிதி திரட்ட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலய நிர்மாண டிரஸ்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த டிரஸ்ட் பல்வேறு வகையிலும் நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக விஐபிகள் சிறப்பு தரிசன கட்டணம் வசூலிக்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏழுமலையானை மிக விரைவில் தரிசனம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பும் ஒவ்வொரு விஐபிக்கும் தலா ரூபாய் 20,000 கட்டணம் வசூலிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டணத்தில் தரிசனம் செய்ய வரும் விஐபிகளை மற்ற வழக்கமான விஐபிகளுக்கு முன்னதாகவே தரிசனம் செய்ய வைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. மேலும் கட்டண சேவை விஐபிகளுக்கு தேவையான மற்ற வசதிகளையும் செய்து கொடுக்க உள்ளனர். குறிப்பாக 20,000 கட்டணம் செலுத்தி தரிசனம் செய்ய வருபவர்கள் திருப்பதி ஏழுமலையானை அருகில் சென்று தரிசிக்க வைக்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதாவது மற்ற பக்தர்கள் மூன்று வழி பாதையில் திரும்பி சென்றுவிடும் நிலையில் ரூபாய் 20,000 கட்டணம் செலுத்தி வருபவர்களை குலசேகர ஆழ்வார்படி வரை அனுமதிக்க ஆலோசித்து வருகிறார்கள். குலசேகர ஆழ்வார்படி வரை சென்றால் திருப்பதி ஏழுமலையானை மிக மிக அருகில் சென்று தரிசிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் 20,000 ரூபாய் கட்டண தரிசனத்துக்கு அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தினமும் 200 முதல் 300 பேர் வரை ரூபாய் 20,000 கட்டணத்தில் ஏழுமலையானை தரிசிக்க வருவார்கள் என்று திருப்பதி தேவஸ்தானத்தில் உள்ளவங்க எதிர்பார்க்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.